நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணுன்றத நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இந்த பூஜை நம்ம வர்ற தீபாவளி அதாவது புதன்கிழமை 7ஆம் தேதி இதை நம்ம வந்து செய்யணும். இதை செய்ய வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5:57 7:53 வரைக்கும். இப்போ நம்ம இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். மாயில தோரணம் வாசலில் கட்டுறதுக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், பருத்தி விதை, அதே மாதிரி பாக்கு கொட்டை, முழு கொட்டை, சந்தனம், இந்து உப்பு, கோதுமை, வாசனை திரவியம் இல்லைன்னா புணுகுலு இல்லைன்னா ஜவ்வாது அது மாதிரி, அப்புறம் பாக்கு கொட்டைங்க, லோட்டஸோட விதை, தூபம் இல்லைன்னா ஊதுபத்தி, அப்புறமா தீர்த்தத்துக்கு தேவையான பொருட்கள், அடுத்தது மஞ்சள் கிழங்கு, அடுத்தது நெய்வேத்தியம் ஏதாவது ஸ்வீட்டோ பண்ணி வச்சுக்கோங்க, அதே மாதிரி கலசத்தை சுத்துறதுக்கான நூல், அடுத்து காயின்ஸ், பச்சரிசி, கோதுமை, இது இல்லாமல் கலசத்துக்கு ஒரு சொம்பு, கலசத்துக்கு ஒரு தேங்காய், உடைக்கிறதுக்கு ஒரு தேங்காய், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பணம், நகை, நவரத்னம் எது இருந்தாலும் நம்ம இதில் வந்து வச்சு படைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இது இல்லாமல் நவதானியம் நம்ம வந்து இதுக்காக எடுத்துக்கிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மணக்கட்டை தேவை, லக்ஷ்மி விநாயகரோட சிலை தேவை, லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதியோட சிலை தேவை, ஒரு வெள்ளை கலர் புது துணி, ஒரு சிகப்பு கலர் புது துணி தேவை, 2 துண்டு கரும்பு, 1 பெரிய விளக்கு, 6 சின்ன விளக்கு, 1 மீடியம் சைஸ் விளக்கு, இதை ஏற்றுறதுக்கு நெய், எண்ணெய் இது தேவை, இதுக்கு திரி இதெல்லாம். இதை பார்த்தீங்கன்னா மாயில தோரணம் எப்படி செய்யணுன்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து மேலே இருக்க லிங்கில் கொடுத்துருக்கேன். இப்போ பூஜை செய்ய போகிற இடத்த நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு இந்து உப்பு கலந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம அதை தெளித்து சுத்தப்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சுத்தப்படுத்தின பிறகு அதை நம்ம ஒரு மணக்கட்டையை அதில் கொடுத்துருக்கோம். மணக்கட்டையில் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அதே மாதிரி சுத்தப்படுத்திடணும் இந்து உப்பு போட்ட தண்ணியால். அடுத்து அந்த பலகையில் நடுவில் வந்து ஸ்வஸ்திகையும் 2 சைடில் அவரோட மனைவிகளான ரித்தியும் சித்தியும் அதாவது 2 கோடுகள் அதை வரைஞ்சிட்டு லெஃப்ட் சைடில் சுபமும் ரைட் சைடில் லாபமும் குங்குமத்தில் எழுதணும். இப்போ இந்த சுபலாபம் எழுதின இந்த மணக்கட்டை மேலே ஒரு வெள்ளை துணியை நம்ம போத்துறோம். வெள்ளை துணிக்கு மேலே நாம் சிகப்பு கலர் துணியை போத்துறோம். இப்போ இதை வந்து கிழக்கு பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் உருவ சிலையோ இல்லை படத்தையும் வைக்கிறோம். இப்போ அந்த சிலைக்கு லெஃப்ட் சைடில் அதாவது நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சிலைக்கு ரைட் வரும் அந்த இடத்துல நம்ம வந்து முதல்ல அரிசி ஒரு சிறிய குவியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் கோதுமை ஒரு சிறிய குவியில் வைக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம எடுத்துருக்க அந்த கலசத்தில் பாதி அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கணும். தண்ணீர் ஊற்றிட்டு அந்த தண்ணீரில் நாம் ஒரு லோட்டஸ் விதையை உள்ளே போடுறோம். இது அந்த கலசத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கான வழி. இந்த இதில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜையில் எங்கடா குபேர சிலையும் இல்லைன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ நம்ம பண்ணுற இந்த கலசம்தான் குபேரரோட உருவமாக நம்ம அங்கே வைக்கிறோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா 5 மாலையை வைங்க, 5 மாலையை வச்சுட்டு மேலே தேங்காவை வைக்கணும். தேங்காய் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தேவையான அத்தனை பொருளும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டு மரத்தில் இதே கிடைக்கும். இப்போ இதை தேங்காவை வச்சு 5 மாலையை வச்சாச்சு. அடுத்து நாம் இதுக்குன்னு இருக்கிற அந்த மஞ்சளும் குங்குமம் தடவப்பட்ட நூல் அதை எடுத்து நாம் அது வந்து 2 பாகமாக நம்ம வச்சுருக்கோம். ஒன்று தேங்காயில் நம்ம வந்து நடுவில் தேங்காவை நடுவுலையும் அதே மாதிரி இதோட கலசத்தோட கழுத்தில் ஒரு இதுவையும் அரவுண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறத வந்து தேங்காவோட நடுவுலையும் அதை நம்ம சுற்றுறோம். சுற்றிட்டு அடுத்த இதுக்கு நம்ம அதே மாதிரி கலசத்தில் நாம் இந்த நூல் சுற்றி இது பண்ணி உயிர்ப்பிக்கிறதுனால இது குபேரராக மாறிடும். இப்போ இந்த தேங்காய்க்கு நாம் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அதே மாதிரி இதில் வந்து மறுபடியும் அந்த கலசத்தில் ஸ்வஸ்திக்
வரைஞ்சி, ஸ்வஸ்திக்ன்றது வந்து விநாயகருடைய இது, ஸ்வஸ்திக் வரைஞ்சி அதே மாதிரி ரெண்டு கோடு சுபம் லாபம் ரித்தி சித்தி அதை போட்டு வச்சுருவோம். இது குங்குமம்லாம் வச்சு இந்த கலசத்தை நாம் அந்த அரிசியும் கோதுமையும் வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே நாம் இதை வைக்க போகிறோம். இதை நம்ம வச்ச உடனே அது வந்து குபேரர் குறிக்கிறதா ஆகிடும். அடுத்து நம்ம மீதி இருக்க பூஜைக்கிறோம். இப்போ நம்ம அந்த கலசத்தில் ஸ்வஸ்திக்கையும் ரித்தி சித்தி அதை வரைஞ்சிட்டு சுபங்களாவும் எழுதியாச்சு. அதே மாதிரி கலசத்தோட கழுத்தில் அந்த மஞ்சளும் குங்குமம் கலந்து அந்த கயிறை வச்சுருக்கோம். கலசத்துக்குள்ளே நம்ம வந்து பாதி அளவுக்கு தண்ணீர் ஊற்றி லோட்டஸ் விதையை போட்டிருக்கோம். அஞ்சு மாயலை வச்சுருக்கோம். மேலே தேங்காய், தேங்காவோட நடுவில் நூல் சுற்றி இருக்கோம். தேங்காய்க்கு குங்கும மஞ்சள் வச்சுருக்கோம். அப்படியே எடுத்து நம்ம அங்கே ஏற்கனவே நம்ம குவிச்சு வச்சுருக்கிற அரிசியும் கோதுமைக்கும் மேலே வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அந்த செகப்பு கலர் துணியில் அந்த மனைக்கு கீழே முதல்ல நம்ம கோதுமை அரிசியால் ஒரு லைன் போடுறோம். அதுக்கு மேலே நாம் கோதுமையால் ஒரு லைனை போட போகிறோம். இதுக்கு மேலே தான் நாம் அந்த விளக்குகளை வைக்க போகிறோம். இந்த விளக்கு எதுக்காக நாம் வைக்கிறோம்னா, நாம் இது சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம வந்து ஏற்றுவோம். ஏற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பெரிய விளக்கு இருக்கிறதுலே பெரிய விளக்காக பார்த்து வாங்குங்க. ஏன்னா இது ராத்திரி முழுக்க வந்து எரியணும். இது எரிய எதுக்காக நம்ம ராத்திரி முழுக்க எரிய விடுறோம்னா, லக்ஷ்மி தேவி ராத்திரி 6 மணிக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கு வழி தெரியணும், நம்ம வீட்டுக்குள்ளே வரணுன்றத சிம்பாலிக்கலாக சொல்கிறதுக்கு தான் இந்த விளக்கு. அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு 3 விளக்கு, ரைட் சைடில் 3 விளக்கு நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி திரியில் வந்து எண்ணெயை விட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிடுறோம். இப்போ அந்த பூஜை இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா பழம், பூ, வெத்தலை பாக்கு, நம்ம வச்சுருக்க அந்த பணம் பொருள், அதே மாதிரி நவதானியம், அந்த பக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம கூறியிருக்கிற அனைத்து பொருட்களையும் நாம் லைனாக அடிச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ முதல்ல எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நாம் படத்துக்கு மாலை அணிவிக்கணும். படத்துக்கு நம்ம மாலையை அணிவிச்சுட்டு சாமியை நம்ம கும்பிட்டுட்டு இப்போ அடுத்தது விநாயகருக்கு, முதல்ல எடுத்தோம்னா விநாயகருக்கு நம்ம பூஜை பண்ணுறோம். விநாயகருக்கு குங்குமம், மஞ்சள் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நாம் அந்த 7வது ஒரு விளக்கு அது நெய் விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். அதுதான் வந்து ஆர்த்தி காமிக்கிறதுக்கு. ஸோ விநாயகருக்கு முதல்ல நம்ம வந்து தூபம் காட்டுறோம், புஷ்பத்தை புஷ்பாஞ்சலி பண்ணுறோம். புஷ்பத்தை காமிச்சு முடித்த உடனே தூபம் காட்டுறோம். தூபம் காட்டி முடித்த உடனே நாம் அடுத்ததாக அவருக்கு நெய்வேத்தியம் படைக்கிறோம். விநாயகருக்கு நெய்வேத்தியம் படைச்ச அப்புறமா நாம் கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு அடுத்து வாசன திரவியம் அவரோட பாதத்தில் நம்ம இது பண்ணுறோம். நாங்கள் வந்து ரோஸ் சென்ட் வச்சுருக்கோம், அதனால் அவரோட பாதத்தில் அதை தெரிவிச்சுட்டு அடுத்து நாம் அவருக்கு தீபாராதனை காட்டுறோம். நெய் விளக்கால் இப்போ விநாயகருக்கான தீபாராதனை முடிஞ்சிருச்சு. அடுத்தது நாம் லக்ஷ்மி தேவிக்கு நாம் பொட்டு வச்சு மஞ்சள், குங்குமம், அதே மாதிரி புஷ்பம், அடுத்தது நெய்வேத்தியம். நெய்வேத்தியம் முடித்த அப்புறமா தூபத்தை காமிச்சு கொஞ்சமாக வாசனை திரவியம் அவங்க பாதங்களில் சமர்ப்பிச்சுட்டு அடுத்து நாம் நெய் விளக்கால் ஆராதனை. நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியார் வர்றதுக்காக தான் முக்கியமாக நம்ம இதை பண்ணுறது. அதனால் இது பண்ணும் போது நம்ம சுத்தமாக குளிச்சுட்டு போட்டுட்டு வந்து நம்ம இதை செய்யணும். இது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம இந்த
அதை சேட்டுங்க அப்படின்ற மார்வாடிகளை அவங்க வந்து இது ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுவாங்க. பார்த்திங்கன்னா தீபாவளி தான் அவங்களோட லாப கணக்கு எழுதுகிற முதல் நாளாக அவங்க வச்சுக்கிறாங்க. லக்ஷ்மி தேவி வீட்டுக்குள்ள நுழையிற அன்னைக்கு அவங்க புது கணக்கு எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம இப்போ சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சாச்சு, இப்போ நெய் தீபம் காமிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பருத்தி விதை, லக்ஷ்மி தேவிக்கு பருத்தி விதையும் மஞ்சள் அடுப்பாங்க. இப்ப நம்ம லக்ஷ்மி தேவி தேவையான பூஜை சாமான்கள் அங்கே வைக்கிறோம். இப்போ லக்ஷ்மிக்கு வந்து நெய்வேத்தியம் வச்ச அப்புறமா நாம் ரூபாய் நோட்டுகள், அப்புறமா கொஞ்சம் கோதுமை, கோதுமை பக்கத்தில் கொஞ்சம் காட்டன் சீட்ஸ் அதாவது பருத்தி விதை, இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு முழு பாக்கு கொட்டை, இது எல்லாத்தையும் அங்கே லக்ஷ்மி தேவிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணுறதுக்கு நம்ம வச்சிருக்கிற நகைகள், ஆபரணங்கள், பொன் பொருள் அனைத்தையும் அவங்களுக்கு நாம் அங்கே முன்னாடி காணிக்கையாக செலுத்துகிறோம். இந்த பூஜையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பூஜையை நம்ம செய்யுமோ நடுவில் நம்ம எழுந்து எங்கேயுமே போகக்கூடாது. இந்த பூஜையை நம்ம முழுசாக முடிச்சுட்டு தான் நம்ம வந்து போகணும். இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவுசெய்து இதை மறக்காமல் செய்யுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி தேவிக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த புஷ்பத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கோதுமை வச்சுருக்காங்க, பக்கத்தில் வந்து பருத்தி விதை, அது ரெண்டுத்துக்கு மேலே உங்களுக்கு அங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்கு கொட்டை தெரியுது, முழு கொட்டை. அடுத்தது நம்ம ஆபரணங்கள்லாம் வைக்கிறாங்க, தங்கம், வெள்ளி, வைரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பவழ மாலை எல்லாத்தையும் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதே மாதிரி ரூபாய் நோட்டுகள் இதை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம லக்ஷ்மி தேவியாருக்கு நம்ம சமர்ப்பணம் செய்கிறோம். அடுத்தது நம்ம சரஸ்வதி தேவியாருக்கு புஷ்பம், வாசன திரவியம், நெய்வேத்தியம் எல்லாத்தையும் நம்ம படைக்கிறோம். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து கேசரி வச்சுருக்கோம், வெறுமே சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் வச்சா கூட போதும் நம்ம நெய்வேத்தியம். இதுவே வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது. ஒரு சிலர் வந்து படம் வைக்காமல் பார்த்திங்கன்னா வெறும் விநாயகரை வந்து மஞ்சளில் பிடிச்சி வைப்பாங்க, அதே மாதிரி கலசம் வந்து குபேரர் பிடிக்கும், இது வரைக்கும் வச்சு கூட பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ நம்ம சரஸ்வதி தேவிக்கு நம்ம நெய்வேத்தியம் படைச்சாச்சு, அடுத்து வந்து தீபாராதனை காட்டிக்குவாங்க. அதே மாதிரி இதில் வந்து ஒரு சிறிய தவறு என்னென்னா, அவங்க வந்து ஆள்காட்டி விரலில் குங்குமம் வைக்கிறாங்க, அது வந்து தவறு. மோதிர விரலில் வைக்கணும், அந்த தவறுக்கு நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அடுத்தது இப்போ இந்த பூஜை வந்து நம்ம லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர், குபேரர் இவருக்கு முடித்த அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியாருடைய வாகனம் அதாவது யானை, அதுக்கு நாம் கரும்பு நம்ம வந்து படைக்கிறோம். ஏன்னா அவர் தான் லக்ஷ்மி தேவியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுனால அந்த கரும்பு, ரெண்டு கரும்புன்றது அது அவருக்காக தான் கொண்டு வந்துருக்கிறது. அதை வச்சுட்டு நம்ம நெய்வேத்தியம் வந்து குபேரருக்கு படைச்சிருக்கோம். இது வச்சுட்டு நம்ம குபேர மந்திரம் அதாவது ஓம் குபேராய நமஹ, ஓம் விட்டேஸ்வராய நமஹ, இந்த ரெண்டு மந்திரத்தையும் 108 வாட்டி நம்ம வந்து உச்சரிச்சிருக்கோம் பூஜை பண்ணி நாம் குபேரரை வரவழைக்கும். இதுதான் வந்து குபேர பூஜை செய்வதற்கான முறை. இப்போ நம்ம சும்மா அந்த வீடியோவில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றது அப்படி ஒரு பார்வை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நவதானியங்கள், கடவுளுக்காக நவதானியங்கள் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் துளசி தீர்த்தம் நம்ம வந்து வச்சுருக்கோம் கடவுளுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம், நவதானியம்,
சாரி சொல்ல மறந்துட்டேன், தேங்காய் உடச்சி வைக்கிறத நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே தேங்காய்லாம் உடச்சி வச்சுருக்கணும். பூ பழம்லாம் ஆல்ரெடி நம்ம சமர்ப்பிச்சாச்சு. இவங்க தான் அந்த பூஜை பண்ணவங்க. பார்த்தீங்கன்னா படம், சாமி படம், பக்கத்தில் குபேரர் சிலை, குபேரரோட இதுவாக வந்து அந்த கலசம் இருக்குது, அதுக்கான நெய்வேத்தியங்கள், அந்த பொன் பொருள் அங்கே வச்சுருக்கோம். இந்த பக்கம் நம்ம மற்ற அனைத்து இதுக்கு தேவையான பொருட்கள், பூ பழம் எல்லாமே இருக்குது. எல்லாமே தெய்வத்துக்காக நம்ம சமர்ப்பிக்கிறது. இந்த வருஷம் நீங்களும் இதே மாதிரி குபேர பூஜையை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு நல்ல பயன்களை பெறுவீங்க என்று நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் சேனல் வளர்கிறதுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது தவறுகளோ இல்லை இது இது கூடி செஞ்சுருக்கலாம் அப்படின்ற அந்த இது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தயவுசெய்து சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் திருத்தி நாங்கள் பண்ணுவோம். போன வீடியோவில் நாங்கள் வந்து வாய்ஸ் இல்லாமல் இதை வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறதுனா என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு புரியலன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் இந்த வாய்ஸ் வச்சு நாங்கள் வந்து வீடியோ வந்து டப்பிங் பண்ணியிருக்கோம். ஏதாவது பிழை இருந்தால் தயவுசெய்து மன்னிக்கணும் எங்களை. இந்த வருஷம் தீபாவளி சிறப்பாக கொண்டாடி லக்ஷ்மி குபேர பூஜையை நீங்கள் சிறப்பாக செய்யணும்ட்டு எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.